மூன்றாம் பகுதியாக பார்த்துப்போம். இந்த மூன்றாம் பகுதியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் உள்பகுதி, இதுதான் உள்பகுதி. இறைவன் சன்னதி நம்ம எடுக்க வேணாம், மீதம் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துருவோம். இறைவன் சன்னதி அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 63 நாயன்மார்களுக்கும் விஷயம் இருக்குது, பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கும் விஷயம் இருக்குது, சேக்கிலாருக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாயன்மார் முதற்கொண்டு இந்த கோவிலில் வந்து ரொம்ப அழகாக அது செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. முதல்ல இந்த கோவிலில் என்னென்ன அமைப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் சூரியன் இருவருக்குமே வந்து தனித்தனி சன்னதிகள் இருக்குது. அதுலேயும் சந்திரன் சூரியன் தனி சன்னதி அமைச்சு பக்கத்துலேயே லிங்கம் இருக்கும். காரணம் என்னென்னா, இருவருமே பூஜித்திருக்காங்க, அந்த லிங்கத்தை பூஜை செஞ்சுருக்காங்கங்கிறதுக்காக இருவருக்கு பக்கத்துலையுமே லிங்கத்தை வச்சுருப்பாங்க. அது ஒன்று. அதேமாதிரி நவகிரகமும் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெண்டு சிற்பம் இருக்குது, அதை காட்டுறவன். இது நல்லா கவனிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கா, இது ஒரு முனிவர் வணங்குற மாதிரி இருக்குல்ல, ஒரு தாடி வச்சுட்டு ஒரு முனிவர் வணங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது அகத்தியராக இருக்கலாம், பதஞ்சலியாக இருக்கலாம், வியாக்கிரபாதராக யாருன்னு தெரில, யாருன்னு தான் தெரில. அதேமாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு லிங்கம் இருக்கா, இது பக்கத்தில் ஒரு பாம்பு வழிபடுற மாதிரி, இதை நாகராஜனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கோவில் எக்கச்சக்க செப்பாக இருக்குது. அதேமாதிரி பெருமாள் இங்கே வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு, பெருமாள் நாம விட்டுருக்கேன் பாருங்க, பெருமாள். இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பமும் இந்த கோவிலில் நல்லாயிருக்கு. இங்கேயும் பாருங்க, மயில் வந்து சிவனை வழிபடுறது, மயில் வந்து சிவனை வழிபடுற மாதிரியே இருக்கு. வேற என்ன இருக்குங்க, வேற எங்கே அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சிலைகள்லாம் வைக்கிற இடம். இது மயில் அம்மன், அந்த மயில் சிலை இருக்குது வேற ஒன்று. அதுக்கப்புறம் பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சேக்கிலார், அப்புறம் நால்வர், அப்புறம் ஏழு கன்னியர்கள். இதுக்கப்புறம் இந்த கோவிலில் நாயன்மார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது எல்லாமே நாயன்மார் பேர், செப்பு திருமேனிகள். இது அனைத்துமே செப்பு திருமேனிகள், செப்பு திருமேனிகள். இதெல்லாம் இது எப்படி இந்த கோவில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஆவடு தன்துறை அமரா போட்டு மயிலாடுதுறை மணியை போட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வழிபட்ட விநாயகர். அதனால் அகத்தியர் வழிபட்ட விநாயகரை வந்து கொஞ்சம் பல்ஜாக காட்டுவாங்க, ஏன்னா அகத்தியரோட உருவ அமைப்பு அப்படித்தான. அது மாதிரி அப்புறம் நடராஜர், இது மதுரை கோலத்தில் உள்ள நடராஜர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இது ஆலிங்கன சந்திரசேகரர், அது வந்து அதாவது தழுவல்ங்கிற மாதிரி அது அர்த்தம், ஆலிங்கனம்னா தழுவல்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன குதம்பை சித்தர் இங்கே அடக்கமாக இருக்காருன்னு சொன்னார்னே, அவர் இந்த இடத்துல தான் அடக்கமாக இருக்கார். இதுதான் விநாயகர் சன்னதி, குழம்பை சித்தர் இங்கே தான் அடக்கமாக. அப்புறம் ஆலமர் செல்வன் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அப்புறம் இவங்க எல்லாருமே நாயன்மார்கள், இவங்க எல்லாருமே நாயன்மார்கள். சிற்பங்கள் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, நாயன்மார்கள். இங்கே தான் கோச்சங்க சோழன் இருக்கார், எனக்கு பிடித்த மாமன்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்போ 1000 பட்டை கொண்ட சகஸ்திரலிங்கம். அப்புறம் அது வந்து அதுவும் சிவன் இறைவன் தான், அது எந்த கோலம்னு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இது நாயகர்கள்னு சொல்கிறது, நாயகர்னா இந்த நாயக்கர்கள் கிடையாது, நாயக சன்னதிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, வேறு காட்டுறேன். இது முருகன் சன்னதிங்க, முருகன் சன்னதி. இது லிங்கோத்பவரோட சன்னதி. இது வந்து இந்த ஆதீனம், இந்த சபைக்காக வேலை செய்த ஏதோ ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு ஆதீனமோ இல்லை அந்த மடாதிபதி அறுபத்தொண்டா பேர் தான் எனக்கு சரியதில்லை. அதுமாதிரி இது ஒரு செட்டியாருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, இந்த சிலை வந்து செட்டியார் 61 சொன்னாங்க, அது பேர் தான் ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய கோவில்களை புனரமைச்சது பின்னால் வந்து செட்டியார்கள் தான். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோட சிம்பிள் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குங்க இந்த கோவிலில்.
ஒவ்வொரு கோவிலுக்குமே வந்து ஒயிட் ஸ்டோன், அதாவது பின்னால் வந்து ஒயிட் ஸ்டோன்ல அமைக்கப்பட்டிருக்காங்க. அதுமாதிரி இங்கேயும் இதேமாதிரி மயில் வந்து வழிபடுற மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்திரன் வழிபட்ட லிங்கம், அக்னி வழிபட்ட லிங்கம், யமன் வழிபட்ட லிங்கம், நிருதினா நின்ற கூடத்தில் உள்ள இறைவனுங்கிற மாதிரி அதை அர்த்தம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா இது இதெல்லாம் இந்த மாதிரி கல்லுனா வந்து ஒயிட் ஸ்டோன் மாதிரிங்க பாருங்க, எவ்வளோ அந்த இதாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த பின்னால் வந்தவங்க அமைச்சிருக்கலாம், ரொம்ப நல்லாவே அமைச்சிருக்காங்க. இந்த முருகன் சன்னதியை வந்து எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் கட்டமைச்சு இந்த ஓடுற இது கூட வந்து அழகாக இது வரைக்கும் சூப்பராக இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க, கேனல் சிஸ்டம் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்களோட புத்தியெலாம் நமக்கு வராது. அதுக்கப்புறம் அதாவது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, எந்த இறைவனோட பிரம்மனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இப்போ பெருமாளோட சிலை இது, பெருமாள் கீழே ஒரு சில லிங்கம், அவரை பூஜித்த லிங்கம், அதுமாரி வாயு லிங்கம், வர்ணலிங்கம், முக்கிய கடவுள்களுக்கு அப்படி செய்கிறாங்க. இந்த கோவிலில் அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி திருமகள் மகாலட்சுமி, அது வந்து பிரம்மன் பூஜித்த லிங்கம், பிரம்மன். இது எட்டு மகாலட்சுமி லட்சுமிகள். ஸோ கடகடம் தான் சொல்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா இங்கே குறைவான அளவுக்கு தான் சிலைகள் இருக்குது. ஆ, இங்கே சிற்பம் ரெண்டு இருக்குது பாருங்க. எல்லாமே மயில் தாங்க. இது ஒரு ஏதோ பெண்ணை குறிக்குது, யாருன்னு சரியாக தெரியல. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாதிரி சிற்பம், இது முருகனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மன், எல்லாமே பிரம்மன்லாம் ரொம்ப மூணு படி வச்சு அந்த மூணு படியில் ஏறி போய் தான் பூஜை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அந்த காலத்தில் அழகாக செஞ்சுருக்காங்க. கோவிலாம் சான்ஸ்லஸ்ங்க, சூப்பராக அமைச்சிருக்காங்க. நான்லாம் வந்து பார்த்தேன் கொண்டேன், அதோட தான் நித்திப்பேனே தவிர இதை சொல்லாமல் விட்டுட்டேன். இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கலாம். இது வந்து கங்காதரர், அந்த செலிங்க அந்த அமைப்பு வந்து கங்காதரர், துர்க்கை தேவி. அப்புறம் இது வந்து இறைவனும் இறைவியும் இருக்கிற சிற்பம். அப்புறம் இரண்டு சண்டிகேஸ்வரர். சிவனோடது எடுக்க வேணாம், வேணாம் அது எடுக்கக்கூடாது அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் கடைசியில் பூட்டியே விட்டாங்களே, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கதையை சாத்தி விட்டாங்க. ஓ, இங்கே வேறு ரெண்டு சிலைகள் இருக்குது, அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து புத்தகங்கள், திருமறை கோவில், அந்த இந்த தேவாரம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கௌரி தாண்டவ கோலம். லைட்டை போட்டதுனால ஒன்றும் தெரில. இதாங்க கௌரி தாண்டவ கோலம், இறைவியோடு இருக்கிறாருல்ல அதனால். இப்போ நம்ம நவகிரகத்துக்கு போவோம். இதில் வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, 16 முறை திருவண்ணாமலை கிரிவலம் வந்த பலனை வந்து இந்த இறைவனை வழிபட்டு அடையலாமா. அதேமாதிரி வந்து பைரவர், சூரியன், சனீஸ்வரர், அதுவும் சூரியன் வந்து சிவனை வழிபடுற மாதிரி லிங்கம். சரி, இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம். இது கொஞ்சம் அகலமாக செஞ்சுருக்காங்க. இதில் நல்லா கொஞ்சம் நடுவில் மூணு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து புதன், இது சூரியன், இது சுக்கிரன். மூணுமே ஒரே திசையில் இருக்க பாருங்க, ஒரே நேர்கோட்டில் இருக்க பாருங்க. ஏன்னா இது மூணுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்கூட்டு கிரகங்கள், மூணுமே ஒரே இருக்குது. சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பாருங்க. சனி வந்து அந்த பக்கம் திரும்பியிருக்காரு, குரு அங்கே பார்க்குறாரு. ஆமாம், குரு அங்கே பார்க்குறாரு. இவ்வளோ தான் விஷயம் இந்த கோவிலில் வந்து விஷயம். அதே மாதிரி இது வந்து ராகு கேது, சுக்கிரனுக்கு அது சந்திரன், புதன், செவ்வாய் அங்கே இருக்கார், அந்த பக்கம் திரும்பியிருக்கார். ஸோ இங்கே அவ்வளோதான். அப்புறம் சிவலிங்கத்தை தான் காட்டலாம், அதான் சிவலிங்கத்தை தான் பூட்டி வச்சுருக்காங்களே, அதை பூட்டிட்டாங்க. சரி, நான் இதை மட்டும் காட்டிக்கிறேன். இதாங்க சிவலிங்கம், அவர் தான் மயூரநாதர். உள்ளே போகக்கூடாது. இது வந்து இரண்டு செட்டியார்களோட சிலை, அவ்வளோதாங்க.
இது வந்து இரண்டு செட்டியார்களுடைய சிலை, இந்த கோவிலை புனரமைச்சவங்களோட சிலைகள், நிறைய சிலைகள் இருக்குங்க. அப்படி தான் இறைவன், அதான் இறைவன். ஸோ இது உள்ளே இவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பூஜிக்கிற மாதிரி. ஸோ இது அவ்வளோதாங்க, இங்கே சிற்பங்களும் அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். இதுக்கப்புறம் அபயாம்பிகை சன்னதி தான் போகணும். அங்கே இங்கேயாவது கொஞ்சம் விட்டாங்க, அங்கே விடவே மாட்டாங்க. சரி ட்ரை பண்ணுறேன். இது மூன்றாம் பகுதியாக இருக்கட்டும்.